ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலோட வரலாறை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோட அதிசயங்களையும் அதனோட சிறப்புகளையும் நாம் பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமை பெற்றது. வைணவர்களின் 108 வைணவ திருத்தலங்களின் தலைமைச் செயலகம் போல் செயல்படுகிறது. 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய திருத்தலம் ஆகும். 108 வைணவ திருத்தலங்களில் 2 திருத்தலங்கள் பூமியில் இல்லை. ஒன்று பரமபதம், மற்றொன்று திருப்பார்கடல். இந்தியாவிலேயே ஸ்ரீரங்கம் கோயில்தான் 7 பிரகாரங்களுடன் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி 21 கோபுரங்கள் உள்ளன. 1961 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி 42,000 மக்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தனர். தற்போது இதன் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். கோயில் நாளிக்கட்டான் வாயில் வெளிப்புற முகப்பின் இரு பக்கங்களிலும் உள்ள மாடகங்களில் பத்திரர், சுபத்திரர் ஆகிய துவாரபாலகர்கள் உள்ளனர். கோயிலின் உட்புற முகப்பில் பெரிய பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரியவராக முறையே சங்கு தாமரை வடிவங்களில் சங்கநிதி பதுமநிதி உருவங்களுடன் இருக்கின்றனர். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அவரது மனைவி, மகன், மருமகள் ஆகியோரின் உருவங்கள் தந்ததால் இயற்கை முறையில் வண்ணம் தீட்டி வைக்கப்பட்டுள்ளன. மூலவர், உற்சவர், தாயாருக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மா மண்டபம் ரோட்டில் உள்ள மதுரகவி நந்தவனத்தில் பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. மூலவர் சுதையினால் இருப்பதால் திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதில் கோயில் பணியாளரை கொண்டு இயற்கை மூலிகைகளினால் தயாரிக்கப்பட்ட தைல காப்புடன் மெருகூட்டப்படுகிறது. கோயில் கருவறையின் மேல் தங்க தகடுகளால் வேயப்பட்ட விமானம் உள்ளது. விமானத்தின் மேல் ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் 4 தங்க கலசங்கள் உள்ளன. இந்த திருத்தலத்துக்கு வந்து ஆண்டாள், திருப்பானாழ்வார், துளுக்க நாச்சியார் ஆகியோர் அரங்கனின் திருவடியை அடைந்து உள்ளனர். வருடத்துக்கொரு முறை பங்குனி உத்திர நாளில் பெருமாளும் தாயாரும் தாயார் சந்நிதியில் இருக்கும் சேர்த்தி சேவை மண்டபத்தில் சேர்த்து பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். கோயிலில் உள்ள நகைகளின் மதிப்பு 1,000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். 12 ஆழ்வார்களின் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் கட்டமைக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள 1,000 தூண்களும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் போய்விட்டது. 951 தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. மீதமிருக்கும் 49 தூண்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் காலத்தில் மணல்வெளியில் 49 மரத்தூண்கள் நடப்பட்டு 1,000 தூண்களுடன் விழா நடைபெறுகிறது. கோயில் தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி, வகுல தீர்த்தம், சம்பு தீர்த்தம், அஸ்வத்த தீர்த்தம், பலாச தீர்த்தம், புன்னாக தீர்த்தம், பில்வ தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், ஆம்பர தீர்த்தம், தென் திருக்காவிரி, வட திருக்காவிரி கோயிலில் நிர்வாக முறையை ஏற்படுத்திய இராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இராமானுஜர் திருமேனி 5வது திருச்சுற்று எனப்படும் அகலக்கண் திருச்சுற்றில் வசந்த மண்டபத்தில் புதைக்கப்பட்டது. பிறகு தானாகவே அவரது திருமேனி பூமிக்கு வெளியே தோன்றியது. அதுவே தற்போது இராமானுஜர் சந்நிதி மூலஸ்தனமாக உள்ளது. தான் ஏற்படுத்திய நிர்வாகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்காணித்து வருகிறார் இராமானுஜர் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் விஷ்ணு பெருமாள் தனது பக்தர்களுக்கு ஆதிசேஷ வடிவில் சுருண்ட பாம்பின் மீது படுத்துக்கொண்டு ரங்கநாதராக காட்சி தருகிறார். இந்த விஷ்ணு சிலையின் தனி சிறப்பு என்னவென்றால், வழக்கமாக பிரம்மாவின் தொப்புளில் இருந்து எழும் தாமரை காணவில்லை. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பிரம்மா விஷ்ணுவை வணங்கி வருவதாக நம்பப்படுகிறது. விஷ்ணு பெருமாள் பரலோகத்தில் இருந்து கொண்டு அண்டத்தில் உள்ள அனைத்தையும் பாதுகாக்கின்றார். ரங்கநாத சுவாமி பெரிய பெருமாள், நம் பெருமாள், அழகிய மணவாளன் என்ற பெயர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். மேலும் ஸ்ரீரங்கத்தில் துணை கோயிலாக விஸ்வகேசனா, ராமர், கிருஷ்ணர், நாச்சியார், சக்கரத்தாழ்வார், கருடன், அனுமான், ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் மற்றும் வேதாந்த தேசிகர்கள் அருள் புரிகின்றனர். சுவாமிக்கு வெண்ணெய் பூசுதல், குங்குமப்பொடி சாற்றுதல், பூ மாலைகள், சுவாமிக்கு ஆடை சாற்றலாம். இதை தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் செய்து வழங்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.